விருதுநகர் மாவட்டம் புதுப்பாளையம் நந்தமனத்துக்கு சொந்தமான சொத்தில் வாடகைக்கு இருந்தவர்களை காலி செய்வது தொடர்பான வழக்கை விரிவாக விசாரிக்க வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செயலர் பாலகிருஷ்ணன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பாலகிருஷ்ணன், விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் வினிதா. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் புதுப்பாளையம் நந்தவனத்துக்கு சொந்தமான சொத்தில் வாடகைக்கு இருந்தவர்களை காலி செய்வது தொடர்பான வழக்கு கீழூர் நீதிமன்றத்தில் 46 ஆண்டுகளாக நிலுவையில் இருந்து வந்தது. பல ஆண்டுகளாக வழக்கு நிலுவையில் இருந்ததால் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வுக்கு மாற்றப்பட்டது. இந்த வழக்கை நீதிபதி பரத சக்கரவர்த்தி விசாரித்தார். வழக்கு சமரச தீர்வு மையத்துக்கு அனுப்பப்பட்டது. அங்க சமரசம் ஏற்படாமல் வழக்கு மீண்டும் நீதிமன்றம் வந்தது. பின்னர் வழக்கு விசாரணை முடிக்கப்பட்டு வழக்கு தீர்ப்புக்காக ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. தீர்ப்பு வழங்கப்படும் நாளில் தீர்ப்பை படிப்பதற்கு முன்பு இந்த விவகாரத்தை இருதரப்பு வழக்கறிஞர்கள் உதவியுடன் சுலபமாக முடிக்க விரும்புவதாக தெரிவிக்கப்பட்டது. இதனால் இருதரப்பும் பேச்சுவார்த்தை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு நீதிபதி விசாரணையை ஒத்திவைத்தார். மீண்டும் வழக்கு விசாரணைக்கு வந்தபோது இருதரப்பிலும் சமரசமாக செல்வதாக மனு தாக்கல் செய்திருந்தனர். இதை ஏற்று வழக்கு முடித்து வைக்கப்பட்டது. பின்னர் நீதிபதி பல ஆண்டு வழக்கு இறுதி கட்டத்துக்கு வந்துள்ளது, பழைய வழக்குகளை விரிவாக விசாரிக்க வேண்டும், இதை கருத்தில் கொண்டு சட்டப்படி அனைத்து தரப்புக்கும் உரிய வாய்ப்புகளை வழங்கி வழக்குகளை முடிக்க வேண்டும், 46 ஆண்டு வழக்கு சுமூகமாக முடித்து வைக்கப்பட்டது மகிழ்ச்சியாக உள்ளது, நீதிமன்றம் தயாரித்த உத்தரவு உரையில் அப்படியே இருக்கிறது, இருந்து விட்டு போகட்டும் என கூறியுள்ளார் வினிதா. விரிவான விவரங்களுக்கு நன்றி பாலகிருஷ்ணன்.